ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பூபதி குமார். நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப் பேஜ் டிசைன் அண்ட் டேப் எந்த சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணாலும் அந்த வெப்சைட் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, ஓல்டர் வெப்சைட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வந்து கட்டான மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் பேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இப்போ நான் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் வெப்சைட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டடாக தெரியணும். ஸோ அதர் டிவைஸில் ஓப்பன் பண்ணாலும், எனி டிவைஸில் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு வெப்சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக தெரியணும் அப்படிங்கிறக்காக யூஸ் பண்ணுறது இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது. இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. இதனுடைய கோடிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க எல்லாமே டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய கோடிங்ஸை மேக் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா என்ன, மேக் யூஸ் பண்ணுறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து எல்லா கோடிங்ஸும் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கோடிங்ஸை நான் ரீயூஸ் பண்ணுறேன். அதாவது எப்படி அப்படின்னா, அதில் வந்து சிடிஎன்ஏ அப்படிங்கிறது என்னென்னா, கூகுளோட ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா அல்லது அதர் வெப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதனுடைய சோர்ஸ் கோடெல்லாம் இருக்கும். தென் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை நான் கால் பண்ணுறேன். எப்படின்னா, த்ரூ சிடிஎன்ஏ வழியாக நான் ஃபைலை கால் பண்ணுறேன். அந்த ஃபைலை கால் பண்ணி நான் அந்த பூட்ஸ்ட்ராப்போட தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப் அதான கெட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்போட சோர்ஸ் என்டையர் சோர்ஸும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டு, தென் அதனுடைய லிங்க்கை மட்டும் நீங்கள் மேலே வைக்கணும். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டேக் மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட்டுன்னு போட்டு அதாவது லிங்க்கை ஒன்று வச்சுருப்போம். அந்த லிங்க்கை வச்சிட்டோம், லிங்க் ஸ்கிரிப்டை வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பூட்ஸ்ட்ராப்பை உங்களுடைய வெப்சைட்டில் காமனாக யூஸ் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜ் எப்படி வியூ ஆகணும், டெக்ஸ்ட் எப்படி வியூ ஆகணும், டெக்ஸ்ட் எப்படி ரெஸ்பான்சிவ் வியூ பண்ண வைக்கிறது. ஸோ எல்லாத்தோட கோடு இருக்குது அதில். நீங்கள் பூட்ஸ்ட்ராப் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் பூட்ஸ்ட்ராப்பில் ரொம்ப முக்கியமே வந்து அதில் இருக்கக்கூடிய கிளாஸோட நேம்ஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் நேமை கரெக்டாக கொடுக்கணும். அந்த டிவிஷனுக்கு கீழே வரக்கூடிய கிளாஸோட நேம், அந்த கிளாஸோட நேம் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டிவிஷன்ஸ் வரும். இப்போ கிரிட் மாதிரி வரணும் அப்படின்னா, அந்த கிரிட்டோட அந்த கிளாஸ் நேமை அதில் கரெக்டாக கால் பண்ணணும். கிளாஸ் நேமை மட்டும் கரெக்டாக கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பூட்ஸ்ட்ராப்பில் ரெஸ்பான்சிவான ஒரு பேஜில் உங்களுக்கு அது கரெக்டாக வந்துடும். தென் இந்த பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் நம்ம மெயினாக வந்து மொபைல் ரெஸ்பான்சிவான வெப்சைட்ஸை டிசைன் பண்ணுறக்காக டிசைன் பண்ணுறோம். தென் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட்டில் இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா திரும்ப உட்காந்து நான் ஆண்ட்ராய்டில் திரும்ப உட்காந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரியெலாம் கிடையாது. ஸோ இதனுடைய நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால, ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் பேஜ் அப்படிங்கிறது ஸோ எல்லா டெவலப்பருக்கும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாவா வெப் டெவலப்பராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படிங்கும்போது பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் ஆகணும். PHP டெவலப்பராக இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூட்ஸ்ட்ராப் வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணி ஆகணும். .NET டெவலப்பரும் உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வேணும் அப்படின்னா அவங்களும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறதான் அவங்களும் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். தென் அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த பூட்ஸ்ட்ராப்பை பற்றி நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளெட், ரெஸ்பான்சிவ் பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளெட் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, என் நம்பர் ஆஃப் வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிங்கனாலே உள்ளேயே கம்ப்ளீட்டடான சோர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு, கண்டென்ட்டு, டெக்ஸ்ட்டு, ஸோ வாட் எவர் எல்ஸ், ஹோம், எபோட்டு, கான்டாக்ட், இந்த மாதிரி இமேஜ் கண்டென்ட்லாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அதை நீங்கள் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு பிளாக் கலரில் மட்டும் வரும். பிளாக் கலரில் வரதெல்லாம் ப்ரோக்ராம் இல்லாமல் கண்டென்ட் மட்டும், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வெறும் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை மட்டும் மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஒன்லேயே அதை வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை பற்றி நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும், டிசைன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது முடியவே முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பை ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு வழியே யூஸ் பண்ணலாம். ஒன்று, டைரெக்டாக சிடிஎன்ஏவை கால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளுடைய லோக்கல் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு திரும்ப டைரெக்டாக ரன் பண்ணால் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய
பூட்ஸ்டாப்போட கோடை நீங்கள் ஓவர் ரைட்டும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ வாட் எவர் எல்ஸ் இது பண்ணிக்கலாம். அது F12 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாக்டான லைன்ஸ் காட்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 லைன் 3000 லைன்ஸ் அந்த ஃபைலில் போயிட்டுருக்கும். ஸோ 3000 லைன்ஸையும் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் ஸோ முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு F12 யூஸ் பண்ணி லைன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு HTML நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி சேவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கூகுள் க்ரோமில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பூட்ஸ்ட்ராப்பை கம்ப்ளீட்டெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.